தேவனுடைய விளையேற பெற்ற நாமத்துக்கு மகிமை உண்டாச்சும். இந்த கனமான வேளையிலே திருமதி சாந்தி சாலமோன் அவர்களுக்கும் ஜேபேஸ் மற்றும் மகள் குடும்பத்தார் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏசியா 40 அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, நானே ஆறுதல் அளிக்கிற தேவன் என்று. இது உண்மையான ஒரு விஷயம். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு நபரை நம்முடைய குடும்பத்தில் இழக்கும் பொழுது நாம் கண்முன்பாக பார்த்தவரோடு பழகினவரோடு சாப்பிட்டு ஊழியம் செய்து இருந்தவர் திடீரென்று எடுத்து கொள்ளப்படும் பொழுது அது நமக்கு ஒரு அதிர்ச்சி தான். ஆனால் அந்த அதிர்ச்சி கிறிஸ்துவ நம்பிக்கையிலே நாம் அறிந்திருக்கிறபடி ஒரு இழைப்பல்ல, நாம் விதைத்திருக்கிறோம் அறுப்போம் என்று வேதம் சொல்கிறது. ஆகையால் இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் அவர் தெரிந்து கொண்டார். அநேக ஊழியத்தினுடைய ட்ரிபியூட்டுகளை நாம் கேட்கும் பொழுது அநேக வாலிபர்களை எழுப்பவும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் ரட்சிப்பிலே நடத்தவும் பெங்களூர் பெந்தகோஸ்தே பெங்களூருடைய பேரின்ப பெருவிழாவிலே வருஷந்தோறும் ஏறக்குறைய நான் நினைக்கிறேன் 18 வருஷங்கள் நினைக்கிறேன் அவர்கள் தொடர்ந்து வந்து அதனுடைய கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் ஏற்படுத்தும்படி அவரை கர்த்தர் பயன்படுத்தினார். அவரை பயன்படுத்தின தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் நடக்கும்படி அவருக்கு இருந்த அந்த சுவிசேஷ வாஞ்சை, த ஜீல் டு இவாஞ்சலைஸ், டு ரீச் அண்ட் ப்ரீச் த காஸ்பல் வித்தவுட் அப்பாலஜி, எந்த ஒரு மாற்றமில்லாமல் பிரசங்கிக்க அவருக்கு இருந்த அந்த தாகம் இன்றைக்கும் கூட நமக்கு தேவை. நம்முடைய இந்திய தேசத்திலே கோடிக்கணக்கான அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு மத்தியிலே ஒரு அவசியமான ஒரு ஊழியம் என்னவென்று சொன்னால் நற்செய்தி அறிவிக்கிற ஊழியம். ஆகையால் இந்த நற்செய்தி அறிவிக்க இந்த ட்ரிபியூட்டை கொண்டாடும் பொழுது என்னுடைய ஜபம், அநேக வாலிபர்கள் எழும்பி நாங்களும் அதே போல எழும்பி பிரகாசிப்போம் என்று அர்ப்பணித்தால் இது மிகுந்த ஒரு அர்த்தமுள்ள ட்ரிபியூட்டாய் மாறும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் தொடர்ந்து குடும்பத்தாரோடு கர்த்தர் இருக்கிறார், அவர் இருந்து நடத்துவார். நாம் பாடினது போல கர்த்தர் நம்முடைய நல்ல மெய்ப்பராய் இருக்கிறார், புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலும் கொண்டு போய் விடுகிறார். அவர் நம்மை தாழ்ச்சியான சூழ்நிலையிலும் அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையால் நமக்கு முன்னே எழும்பின சுவிசேஷகர்கள் தேவ கிறிஸ்துவ சபைக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார்கள். நம்முடைய தேசத்தில் அழிந்து போகிற ஜனங்களுக்கு சுவிசேஷகர்கள் அவசியம். கடந்த காலத்தில் ரெனால்ட் பாங்கேயும் கூட இறந்து போனார். 79 வயசு வரைக்கும் அவர் கர்த்தருக்கு வைராக்கியமாய் சிங்கத்தை போல அவர் பிரசங்கித்தார். உண்மையான சிங்கம் பாஸ்டர் ஜான் சாலமோன். அவரும் கூட வர் சுவிசேஷத்தை கர்ஜித்து அறிவித்து அவர் ஆத்தும பாரத்தோடு அவர் அதை பகிர்ந்து கொண்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு அன்னால் மைமை உண்டாவற்றும் விதைத்தது கண்டிப்பாய் அறுக்கப்படும். அவர் ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையிலே விதைத்து அதன் மூலமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரட்சிப்போடு நின்று விடாதபடிக்கு அநேக மக்கள் எழும்பி அதே போல ஊழியத்தை செய்யவும் கர்த்தர் எழுப்புவாராக. தொடர்ந்து குடும்பத்தினுடைய கையில் ஒப்புவிக்கப்பட்ட ஊழியத்திற்காய் நாங்கள் பெங்களூர் பெந்தகோஸ்தே சபைகளின் சார்பாக எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறோம். நாங்கள் இந்த பட்டணத்திலே ஊழியம் செய்யும் பொழுதும் எங்களுடைய உதவியை ஒத்துழைப்பை கொடுப்போம் என்று நாங்கள் வாக்களிக்கிறோம். அதோடு தொடர்ந்து உங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு குடும்பத்தையும் கர்த்தர் எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். அவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலத்திலே அவர் அவர்கள் எடுத்து கொள்ளப்படுகிறார்கள். நீதிமான் எடுத்து கொள்ளப்படுகிறான், அதிலே மனுஷர் கவனம் வைப்பதில்லை என்று சொல்கிறது. ஆனாலும் கூட நீதியாய் நடந்தவர்கள்
தங்கள் படுக்கையிலே படுத்து அவர்கள் இளைப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளை விட்டு ஓய்ந்திருப்பார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறபடி அந்த வார்த்தைக்கு நான் நன்றி சொல்லி குடும்பத்துக்கு இந்த பெங்களூர் உள்ள பெந்தகோஸ்தே சபைகள் மூலமாய் எங்களுடைய ஆதரவையும் அவர்களுடைய ஆறுதலையும் கிறிஸ்துக்குள்ளே நாங்கள் தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி தொடர்ந்து இந்த பேட்டானை எடுத்துக்கொண்டு ஓடும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.